வணக்கம் TNPSC Group ஃபோர் விஏஓ இதுக்கான புது தமிழ் டெஸ்ட் series பார்த்துட்ருக்குறோம் இது டெஸ்ட் நம்பர் காக என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பாடங்களையும் தெளிவாக பார்க்க போகிறோம் சரியா அப்போது ஏற்கனவே நம்ம வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்துலேருந்து இயற்கை அப்படிங்கிற செகண்ட் இரண்டாவது இயல் எல்லா ஆறிலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் இரண்டாவது இயல் இயற்கை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் இயற்கை பற்றிய பாடல்களை செய்யுள்களை பார்த்துருக்கிறோம் செய்யுள்கள் மட்டும் பார்க்குறோம் இப்போது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதில் இயற்கை பற்றிய பாடல்கள் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன் இப்படி படிக்கணும் அப்படின்னா இப்படி படிக்கும்போது பிரித்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே படித்தது திருப்பி வரும் இப்போ எக்ஸாம்பிள் பாரதியார் பாரதியார் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே செய்யுள்களில் பாரதியாரை பற்றி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ அவர் என்னென்ன நூல்கள் எழுதுறா எழுதினார் அப்படிங்கிறது ஈஸியாக திருப்பி திருப்பி பார்க்கறதுனால ஞாபகத்தில் இருக்கும் அப்போ காற்றே வா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாடல் இதை எழுதியவர் பாரதியார் அப்போ காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் நீரின்றி அமையாது உலகு வள்ளுவர் சொல்கிறது போல் நீரின்றி அமையாது உலகு இந்த உலகம் வந்து நீர் இல்லாமல் இருக்க முடியாது அப்போ காற்றின்றி அமையாது உலக உயிர்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த பாட் பாடல் மூலமாக பாரதியார் சொல்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பாரதியார் கவிதைகளிலிருந்து எடுக்கப்பட்டு பட்டுள்ளது இதனுடைய சொல்லும் பொருளும் மட்டும் படித்தா போதும் பாடல் நீங்கள் பிறகு வேணால் படித்து பார்த்துக்கோங்க மயலுறுத்து அப்படின்னா மயங்கச் செய் ரசம் அப்படின்னா உயிர்வழி லயத்துடன் அப்படின்னா சீராக அப்போ பாரதியாருடைய வார்த்தைகளை பார்த்திங்களா மயல் உறுத்து மயங்கச் செய் பிராணரசம் உயிர்வழி லயத்துடன் அப்படின்னா சீராக உயிர்வழினா இல்லையா காற்று சரி அடுத்தது நூல் பார்க்க போகிறோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க வந்த நீக்க பாடி வந்த நிலா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் சிந்துக்க தந்தை நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா செந்தமிழ் தேனி இப்படியெல்லாம் இவரை பா பாராட்டியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அப்போது எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் எட்டயபுரத்தில் முக்கியமான ஒருத்தர் அடு கவிஞர் அப்புறம் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்துப்பட போன்றவற்றை உருவாக்கியவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதன்முறையாக பத்திரிக்கைகளில் கேலி சித்திரம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் சித்திரம் அல்லது கருத்துப்படம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக உருவாக்கியவர் பாரதியார் தான் தன்னுடைய இதழான இந்தியா இதழில் சித்திரத்தை வந்து அவர் வந்து அரங்கேற்றிருக்கிறார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அப்போ சிறுகதை ஆசிரியராக இருக்கிறாரு இதழாளர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் சரியா பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி பாருங்க புதிய அவர் எழுதிய புதிய க கவிதைகள் அல்லது குழந்தைகளுக்கான பாடல்கள் இதெல்லாம் பார்க்குறோம் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி கண்ணன் பாட்டு இந்தியா சுதேசமுத்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது அப்போ பாரதியாரின் கவிதை அப்படின்னு சொல்லி கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பில் காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வசன கவிதை வந்து எழுதி வசன கவிதைனா என்ன அதை பற்றி பார்ப்போம் உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம்தான் வசன கவிதை இப்போ வசன கவிதை அப்படின்னா ப்ரோஸ் உரைநடை இங்கிலீஷில் ப்ரோஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் கவிதை அப்படின்னா போயிட்ரின்னு சொல்கிறோம் இந்த ப்ரோஸும் போயிட்ரியும் சேர்த்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு சொன்னால் மரபு இருக்கு இல்லையா இப்படி தான் எழுதணும் இப்படி இப்படி தான் யாப்பு லக்கணம் மரபுபடி எழுதுறது அதையெல்லாம் உடைச்சிட்டு புதுசாக அழகா எழு ஒரு எல்லாருக்கும் புரிகிறது போல் ஏழை மக்களுக்கெல்லாம் அதை வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் புரிகிறது போல எழுதுறது தான் வசன கவிதை அப்போ ஆங்கிலத்தில் இதை என்ன சொல்கிறாங்கன்னா அப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க இப்போ வசன கவிதை என்ற ஒரு புதிய வடிவத்தை தமிழில் தமிழ் இலக்கியத்தில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் இவ் இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிட்ட அப்போ அந்த வசன கவிதை அப்படிங்கிறது அதாவது ப்ரோஸ் போய்ட்ரி அப்படிங்கிறது தான் புதுக்கவிதை உருவாக காரணமானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யாப்பு மரபு சார்ந்த ஒரு விஷயம் நம்ம மனசில் இருக்கக்கூடியதை சொல்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது இப்போ அதை மரபு சார்ந்து தான் எழுதணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் இருக்கிறது அப்படியே வராது அதனால தான் இவர் அதை அழகாக கையாண்டு இந்த வசன கவிதை அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கிறார் அடுத்தது அவருடைய ஒரு கவிதை கொடுத்துருக்குறாங்க திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தருகிட தீம் தரிகிட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவிதை அதை வாசித்து பார்த்துக்கோங்க பாரதியார் அடுத்தது முல்லைப்பாட்டு நப்பூதனார் சரியா முல்லைப்பாட்டு நப்பூதனார் முதல் பாட்டு என்ன பார்த்தோம் கார்டேவா அப்படின்னு பார்த்தோம் இப்போது முல்லைப்பாட்டு நப்பூதனார் அப்போ இதில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க இத பிறகு வாசித்து பார்த்துக்கோங்க இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருந்தா அதை வந்து கண்டிப்பாக வாசிக்கணும் சிறுதாம்பு தொடுத்த கன்றின் இந்த இதிலிருந்து பார்த்துக்கோ பார்த்துக்கோங்க சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனா கேட்டனம் அப்போ இதெல்லாம் பழைய மரபு கவிதைகள் யாப் யாப்பு கொண்டு எழுதப்பட்டது அப்போ நனந்தலை உரு உலகம் அப்படிங்கிறது அகன்ற உலகம் நேமி அப்படின்னா என்ன சக்கரம் கோடு அப்படின்னா மலை கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்னா தூவி விரிச்சி அப்படின்னா நற்சொல் இந்த விரிச்சி அப்படின்னா நற்சொல் சுவலை அப்படின்னா தோல் இந்த விரிச்சி அப்படிங்கிறத பார்த்துடலாம் விரிச்சி விரிச்சின்னா இப்போ பெண்கள் அதாவது ஒரு செயல் நடக்குமா நடக்காதா நன்றாக முடியுமா அல்லது தீமையாக முடியுமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை தொழுவதற்காக போவாங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கத்தில் பேசக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க நல்ல செய்திகளை பேசுகிறாங்க நல்லவற்றை தான் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க நினச்ச செயல் வந்து நல்லதாகவே முடியும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை அவங்க பேசுறது தீய மொழி அப்படின்னு சொல்லி சொல்லி அது தீய மொழியாக இருந்துச்சுன்னா அல்லது தீமையை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய செயலும் தீயதாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இதை தான் விருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சி அப்படின்னா நற்சல் விரிச்சி அப்படின்னா நற்சொல் சரி அடுத்தது இலக்கண குறிப்பு இது அப்படியே கூட கேட்கலாம் மூதூர் அப்படின்னா பண்புத்தொகை உருதுயர் வினத் வினைத்தொகை கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை ஐயாஹு இன்னதுகண் அப்படின்னு சொல்லுவாங்க வேற்றுமை விகுதிகள் அல்லது வேற்றுமை தொகையே அப்போ இது வந்து கையால் தொழுது அப்படின்னு வரும் அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை அப்படின்னா உரிச்சொல் உரிச்சொல் தொடர் இந்த தடக்கை அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம பார்க்குறோம் தடக்கை அப்படின்னா உரிச்சொல் தொடர் அடுத்தது இந்த முல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என் அந்த திணை முதல் கருப்பொருள் அப்படின்னு சொல்லி உ உரிபொருள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து நம்ம லேட்டாக பார்க்கலாம் முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடம் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் கடைசியாக இது மட்டும் பார்த்துக்கிடுங்க பொருள் அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இது வந்து ஒரு மொத்தமாக சேர்த்து பார்க்கணும் முல்லைக்கு மட்டும் இல்லாமல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாம் சேர்த்து அதனுடைய சிறுபொழுது இந்த இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லது வேறு தோட நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க வேணாம் மற்றபடி ரொம்ப தெளிவாக இப்போ பார்த்தா புரியாது அடுத்தது முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று இது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது இப்பாடலின் ஒன்று முதல் பதினேழு அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன முல்லைப்பாட்டு ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது இங்கே கவனிக்க வேண்டியதுதான் முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது இயற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இதுவும் கவனிக்கத்தக்க ஒன்று பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இதை படைத்தவர் காவிரிப்பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் சரியா பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நூற்றி மூன்று அடிகளை கொண்டது அடுத்தது ஏதிலி குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஏதிலிக்குருவிகள் ஏதிலிக்குருவிகள் இதை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா அழகிய பெரியவன் அழகிய பெரியவன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஆக்சுவலி இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலைத்தொளி மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை தான் இது வந்து காட்சிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழல் வந்து மாறிப்போச்சு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை சிட்டுக்குருவிகளெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ பாருங்கள் சிட்டுக்குருவிகள் தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது அப்போ இதை தொடர்ச்சியாக பார்த்து வச்சுக்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று அப்புறம் மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினம் அப்புறம் மார்ச் மார்ச் இருபத்தி மூன்று உலக காலநிலை தினம் சரியா அப்படியே வரிசையாக ஞாபகப்படுத்தி வச்சுடுங்க மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் நாள் இது எப்படி ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னா மார்ச் இருபது சரியா மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்போ எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா காட்டில் தண்ணிக்காக அலைந்து தெரியுது சரியா அப்போ மார்ச் இருபத்தி ஒன்று காடுகள் தினம் காட்டில் தண்ணிக்காக அலைந்து தெரியுது அப்போ மார்ச் இருபத்தி இரண்டு தண்ணீர் தினம் கடைசியாக காலநிலை மாறி போச்சு தண்ணீர் வந்துட்டு சரியா தண்ணீர் கிடச்சிடுச்சு அப்போ மார்ச் இருபத்தி மூன்று உலக காலநிலை தினம் மார்ச் இருபத்தி மூன்று உலக காலநிலை தினம் அடுத்தது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்த அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தர் இப்போ இவருடைய இள இயற்பெயர் வந்து அரவிந்தன் நாவல் சிறுகதை கவிதை கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்குபவர் தகப்பன்கொடி புதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்றவர் அப்போ இதுக்கு விருது கொடுத்துருக்காங்க தகப்பன்கொடி சரியா இவருடைய இயற்பெயர் என்ன அரவிந்தன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் வேலூர் மாவட்டம் எந்த இடம் பேரணாம் பேட் பட்டை பேரணாம் பட்டை அந்த இடத்தை சார்ந்தவர் அழகிய பெரியவன் அப்போ அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிகிறார் இவர் குரடு நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் அப்போ இவருடைய சிறுகதை தொகுப்புகள் குரடு நெறிக்கட்டு அப்புறம் உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும் மீள்கோணம் பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவருடைய படைப்புகளாகும் அடுத்தது திருமலை முருகன் பள்ளு அப்படின்னு கொடுத்துருக்காங்க உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பல்லு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும் அப்போது பள்ளு அப்படின்னு சொன்னால் என்ன பள்ளின்னு கொடுத்துருக்கேன் பல்லு பள்ளு அப்படின்னா அது வந்து ஒரு சிற்றிலக்கியம்னு சொல்கிறாங்க சரியா சிற்றிலக்கியம் ஒரு இலக்கிய வகையை வச்சு வச்சுக்கோங்களா சிற்றிலக்கியம் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு உண்டு அந்த தொண்ணூற்றி ஆறில் ஒன்று தான் பள்ளு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தூது இதெல்லாம் சிற்றிலக்கியங்கள் சரியா தொண்ணூற்றாறு உண்டு அதில் தூது பள்ளு இதெல்லாம் வரும் அப்போ உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை பள்ளு சிற்றிலக்கியத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து நெல் வகையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்ப்போம் இயற்கையை பற்றியதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் பெரியவன் கவிராயர் தான் இந்த பாடலை ஏற்றிருக்கிறார் சரியா இந்த பாடலை ஏற்றிருப்பவர் இயற்றியிருப்பவர் பெரியவன் கவிராயர் சொல்லும் பொருளும் வட ஆரி நாடு அப்படிங்கிறது திருமலை தென் ஆரி நாடு அப்படின்னா குற்றாலம் ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு இந்துளம் அப்படின்னா இந்துளம் என்னும் ஒரு வகை பண் அது ஒரு பண் பாட்டு இந்துளம் அடுத்தது இடக்கனி அப்படின்னா சங்கிலி உளம் அப்படின்னா உள்ளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம் தரளம் தாமரை தடாகம் தரளம் அப்படின்னா முத்து அடுத்தது கா அப்படின்னு சொன்னால் சோலை கா அப்படின்னா சோலை முகில் முகில் தொகை அப்படின்னு சொன்னால் மேகக்கூட்டம் முகில் தொகை அப்படிங்கிறது என்னது மேக கூட்டம் கா அப்படின்னா சோலை கா அப்படின்னா சோலை முகில் தொகை அப்படின்னு சொன்னால் மேகக்கூட்டம் முகில்னா பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே மேகம் அப்படின்னு பார்த்தோம் மஞ்சை மஞ்சை மஞ்சைனா மயில் கொ கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம் மேகத்திலையும் வகை வேற வேற வகையும் இருக்கும் கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம் மண்டலம் அப்படின்னா உலகம் வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் மலை அழி உலாம் அப்படின்னா வண்டு மேய்க்கின்ற அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ குறிப்பு பார்ப்போம் செங்கையல் வெண்சங்கு இதெல்லாம் வந்து பண்புத்தொகைகள் அகிர்புகை அப்படின்னா ஆறாம் நேற்றுமை தொகை மஞ்சியும் கொண்டலும் அப்படிங்கிறது எண்ணுமை கொன்றை சூடு அப்படின்னா இரண்டாம் நேற்றுமை தொகை அடுத்தது பள்ளு தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று ஏற்கனவே சொன்னோம்லா பாட்டு எனவும் அழைக்கப்படும் இது முக்கியம் அப்போ பள்ளு என்பது உலத்திப்பாட்டு உலத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது முக்கியம் அடுத்தது தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரம் தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய புலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய வகையை சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் நிறைய நெல் வகைகள் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை வாசித்து வச்சுக்கோங்க அடுத்தது திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காரி தொந்திக்காளை மால் காளை மறைக்காளை மயிலைக்காளை கோளைக்கா சாரி மேளைக்காளை செம்மறையான் அப்புறம் கரும கருவிகள் உழவுக்கருவிகள் உழவுக்கருவிகள் கலப்பை நுகம் பூட்டு வள்ள வள்ளைக்கை உளக்கோல் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் இதெல்லாம் இருக்குது அடுத்தது நூல் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்புலிப்பட்டனம் இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்க அழைக்கப்படும் இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை திருமலை குன் அந்த குன்றின் மேலுள்ள முருக கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது இந்நூல் கலித்துறை கலிப்பா சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன அப்போ இந்த பள்ளில் கலித்துறை கலிப்பா சிந்து ஆகிய பாவகிகள் விரைவி வந் விரைவி வந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இந்நூல் பள்ளிசை இந்நூல் பள்ளிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு எனவும் வழங்கப்படுகிறது திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர் இவரின் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் இவரின் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்தது ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு பார்ப்போம் ஆடுகம் விரைந்தே அப்படின்னு சொல்லிட்டு காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டன்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்னா பேயனார் இதில் ஒவ்வொரு பூக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இதெல்லாம் மழைக்கால மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க போது அப்படின்னா மொட்டு அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து அப்படின்னு அர்த்தம் கவினி அப்படின்னா அழகுற இலக்கண குறிப்பு ஆள் அசைநிலை இதெல்லாம் பாருங்கள் பிற பின்னாடி பார்த்துக்கலாம் கண்ணி அப்படின்னா அண்மை விளிச்சல் ஆடுகம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று அப்போ இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா காயா மலர் கொடுத்துருக்காங்க கொன்றை கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் அடுத்தது ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐங்குறு நூறு மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவர் அகவர்பாக்களால் ஆன நூல் இது அப்போ ஐங்குறு நூறில் வந்து மூன்று முதல் ஆறு மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் அதனுடைய அரி அடிவரையறை சொல்கிறாங்க ஆறுக்கு மேலே இருக்காது மூன்றுக்கு கீழே இருக்காது மூன்றுலேருந்து ஆறுக்குள்ளடி இருக்கும் அப்போ இந்த எட்டு தொகை நூல்கள்லேயே குறுகிய அடிகளை உடையது ஐங்கூறு நூறு அதுதான் அடுத்தது ஐந்து திணைகளுக்கு ஐநூறு பாடல்கள் கொண்டது ஐந்து திணைகளை பாடிய புலவர்கள் குறிஞ்சி திணை கபிலர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் வல்லவர் கபிலர் முல்லை திணை பேயனார் மருத திணை ஓரம் நெய்தல் திணை அம்முவனார் பாலை திணை ஓதலாந்தையார் ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர்களார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரன் ஜேரலும் சேரலிரும்புரை அப்போ பேயனார் சங்ககாலப் புலவர்களில் ஒருவர் இவர் இயற்றிய நூற்றி ஐந்து பாடல்கள் கிடைத்துள்ளன அப்போ பேயனார் வந்து நூற்றி ஐந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார் அடுத்தது பிறகொரு நாள் கோடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலை எழுதியவர் ஐயப்ப மாதவன் பிறகொரு நாள் கோடை அப்போ இந்த பாடலை அந்த நூல் நூல்வெளி பற்றி பார்ப்போம் இக்கவிதை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்தவர் அப்போ இவர் இவருடைய கொடுத்துருக்காங்க சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்தவர் கவிஞர் ஐயப்ப மாதவன் இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர் இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் மழைக்கு பிறகும் மழை அப்புறம் நான் என்பது வேறொருவன் நீர்வழி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார் இன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை குறும்படத்தை வந்து உருவாக்கியிருக்கிறார் அடுத்தது நெடுநல் வாடை நக்கீரர் இதில் ஏதாவது ஒரு லைன் ரெண்டு லைன் வந்து அந்த ஸ்டார் கொடுத்துருக்க விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் கைக்கொல் கொள்ளியர் கவுள் புடை ஊ நடுங்க இந்த லைனை பார்த்து வச்சுக்கலாம் இதில் சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா புது பெயல் அப்படின்னா புது மலை ஆர்கலி அப்படின்னா வெள்ளம் கொடுங்கோல் வளைந்த வளைந்த கோல் புலம்பு தனிமை புலம்பு அப்படின்னா தனிமை தனிமையில் புலம்பு தானே செய்வாங்க புலம்பு தனிமை கண்ணி தலையில் சூடும் மாலை கவிழ் கன்னம் மா அப்படின்னா விலங்கு மா அப்படின்னா விலங்கு ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லாகாது வளையி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லிசை அளப்படை பொய்யா அப்படிங்கிறது ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சம் புதுப்பெயல் கொடுங்கோல் இவையெல்லாம் பண்புத் தொகைகள் அப்போ நூல் வெளி பார்த்துடலாம் பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை இது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது இப்பாடலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது அதாவது தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடு வாடையாகவும் போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை என்று பெயர் பெற்றது அப்போ இதுவரைக்கும் நம்ம டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் இயல் இரண்டாம் இயலில் இருக்கிற இயற்கை சம்பந்தமான செய்யுள்கள் மட்டும் பார்த்துருக்குறோம் இதை நம்ம ஐந்தாவது டெஸ்ட்டாக நம்ம நாளை பார்க்கலாம் நாளை காலை ஆறு மணிக்கு இந்த இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த டெஸ்ட் இதற்கான டெஸ்ட் லிங்க் வந்து ஆறு மணிக்கு கிடைக்கும் அதை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து நீங்கள் வந்து இதோட கீயே பார்த்துக்கலாம் தேங்க் யூ